கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் துயாவியின் பெயராலே ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தயவுக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவ இருள் நீங்கி எங்களை உம்முடைய ஒளிக்கு அழைத்து சென்ற தெய்வமே உம்மை ஸ்துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மையாக்கியவரை உம்மை ஸ்துதிக்கிறோம். உலகில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்திருக்க எங்களை மட்டும் நீர் பெயர் சொல்லி அழைத்தீரே ராஜா. அதற்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். 1 பேதுரு 2:9-10 உள்ள இறை வசனங்கள், இறை வார்த்தைகளின்படி நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் என்றும், அரச குருத்துவ கூட்டம் என்றும், தூய மக்கள் இனத்தவர் என்றும், இதோ இந்த வார்த்தைகளை நாங்கள் காண்கிறோம். ஆமா ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டு உமது திரு ரத்தம் கொண்டு எங்களை கழுவி இருளில் இருந்து விடுவித்து உமது வியத்தக ஒளிக்குள் எங்களை அழைத்து சென்று தூய மக்களை நாங்கள் மாற்றி உமது ஒளி உரிமை சொத்தாகவும் ஆக்கி கொண்டீர். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள உமது நற்செயல்களை அறிவிப்பதே எங்களுடைய பணி என்றும் இறை வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. நாங்கள் இதுவரை, அதாவது உமது இரக்கத்தை பெற்று உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி நாங்கள் பரிசுத்தமாகும் வரை உமது உரிமை சொத்தாக எங்களை நீர் மாற்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் நாள் வரை நாங்கள் ஒரு மக்களினமாகவே இல்லை என்றும் இறை வார்த்தைகள் தெளிவாக எங்களுக்கு காட்டுகிறது. ஆண்டவரே, உமது இரக்கம் யாருக்கெல்லாம் கிடைக்க பெற்றதோ அந்த மக்கள் எல்லாத்தையும் எல்லோரையும் உம்முடைய திருக்கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தூய திரு ரத்தம் யார் மீதெல்லாம் ஊற்ற பெற்றதோ, யாரெல்லாம் உம்முடைய ஒளிக்குள் அழைக்கப்பட்டார்களோ அந்த மக்கள் எல்லாம் உமது அழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளவும், நீ தேர்ந்து கொண்ட மக்கள் உமது இரக்கத்தை உமது மீட்பின் செயல்களை எடுத்து சொல்லவும் ஆவியானவர் தாமே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது மாண்பையும் உமது மீட்பையும் எடுத்துரைக்கும் ஆற்றலும் ஆர்வமும் கொடுத்து உள்ளத்தில் உறுதியான எண்ணங்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அன்னை மரியாளோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆமேன். திருப்பாடல் 1:1-6 முடிய நற்பேறு பெற்றவர் யார், அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருசட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர், அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார். பருவகாலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு பாவா, தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லாரப்ப
அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவ பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம் பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். இன்று மார்ச் மாதம் 11 நாள், நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறைவசனங்கள் 14-23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பேல்சேபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேயோட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முன்னொரு காலகட்டத்தில் பேய்கள் வழியாகத்தான் நோய்கள் வருகின்றன என்று யூதர்கள் நம்பினர். இன்றைய காலத்தில் பல மாயவித்தைகள் செய்து நோய்களை குணமாக்குகிறார்கள். இதனால் நமக்கு எதிர்மறை விளைவுகள் நிகழ்கின்றன. மருத்துவரிடம் சென்றாலும் நோய்கள் பல குணமாவதில்லை. ஆனால் ஒரு குருவானவர் வந்து மன்றாடும் பொழுது அவர் நோய் குணமாகிறது. ஏனென்றால் இறைவனின் கரம் அவர் வழியாக செயல்படுகிறது. இவ்வாறு இறைவனின் கரம் செயல்படும் பொழுது இறையாட்சி நம்மிடம் இறங்கி வருகிறது என்பது அடையாளம். இந்த இறையாட்சியில் வாழ்கின்ற நாம் அவரின் செயல்களை ஊக்கத்துடன் செய்ய முயல வேண்டும். இச்செயல்கள் அன்பும் இரக்கமும் ஆகும். இறை அன்பு நம்மில் நிறையும் பொழுது நமக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளை காண முடியும். இந்த இரக்கம் வழியாக இயேசுவின் அன்பை நிறைக்க நாம் முயல வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு காவலாயிருப்பதனால் நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம். எபிரேயர் 13:6 இறைவசனம், ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன்.
மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இவ்வாக்கில் நம்பிக்கை வைத்து அவரின் திருப்பெயரை அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை தன் உள்ளங்கையில் பாதுகாப்பார். நாம் இறைவனோடு சேர்ந்திருக்கும் பொழுது உலகில் இருந்து வருகிற எல்லா தடைகளையும் துன்பங்களையும் துணிவுடன் எதிர்கொள்ள இயலும். இறைவன் இவ்வுலகில் வந்தது மனிதனோடு கூட இருப்பதற்கும் அவர்கள் இடையில் குடிகொள்வதற்காகவும் தான். இறைவனாகிய இயேசு மனிதனோடு சேர்ந்து உண்டும் குடிக்கவும் செய்தது அவனிடமுள்ள அன்பினால்தான். இவ்வன்பு இன்றும் தொடர்ந்து கொண்டு இயேசுவோடு சேர்ந்த மனிதராய் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவரிடம் இணைந்திருக்கும் பொழுது தூய ஆவியை நம்மீது நிறைவாய் பொழிந்து நம்மை அவர் தம் சீடராய் மாற்றுகிறார். பிறருடைய நன்மைகளில் பொறாமை கொள்வதன் வழியாக பாவம் செய்யும் பொழுது நாம் இறைவனிடமிருந்து அகன்று போகிறோம். இவ்வாறு செய்தால் இறைவன் அதற்கேற்ற தண்டனையை தருவார். அதனால் பிறரின் மகிழ்வில் பங்கு பெற்று துயரங்களில் ஒன்றிணைந்து எல்லாவற்றிலும் இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் நம் வாழ்வின் வழியாய் நிறைவாய் பொழியவும் அவருடைய அரசை பரப்பவும் இத்தவக்காலத்தில் முயல்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். புனித சூசையப்பரை பற்றி புனிதர்கள் கூறும் மொழிகள். நாசரேத்தூரில் தச்சனாக இருந்த புனித சூசையப்பர் வேலை செய்வதின் முக்கியத்துவத்தையும் பெருமையையும் நம்மிடம் எடுத்துரைக்கிறார் பாப்பரசர் பிரான்சிஸ். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை குறித்த தெய்வீக சிந்தனைகளால் இந்த புதிய நாளை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நீர் ஆசீர்வதியும். உலகமயமான எண்ணங்களும் நாட்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு அகன்று போவதாக. தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் விரும்புவது போல் வாழ்வதற்கான ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம். எங்களுக்காக அழகான திட்டங்கள் வைத்த ஆண்டவரே, எங்களை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவரே, உமது தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மனித சக்திகளால் முடியாத காரியங்கள் இன்றைய நாள் நீர் எங்களுக்காக நிகழ்த்தும். கடந்த காலங்களில் நாங்கள் உழைத்த உழைப்புகள் வீணாக போயிருந்தால், எங்கள் கனவுகள் உடைந்து போயிருந்தால், அளவிட முடியாத துன்பத் துயரங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த நாளில் ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு தாரும். புதிய ஆற்றலும் சக்தியும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இன்றைய நாள் தங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயாளிகள் சௌக்கியம் அடைவதாக, கடின பாவிகள் மனம் மாறுவதாக, குடும்பங்களில் வேதனைகளும் துன்பங்களுமாக வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் இன்று உருவாக்கும் ஆண்டவரே. அந்தகார சக்திகளுடைய எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் சாத்தானின் கொடிய விபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்திருளும். எல்லா துர்மரணங்களில் இருந்தும் எங்களை காத்திருளும். 1 பேதுரு 5:6 வசனம் சொல்வது போல், கடவுளின் வல்லமைக்க கரத்தின் கீழில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்ற வாக்குறுதியின்படி
எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை இன்றைய நாள் வழிநடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த ஜெபங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அர்ப்பணம் செய்வேன் என்னை முழுவதும் பலியே.